இயேசுவின் வார்த்தையிலேயே நீ குணமானாய், உனக்கு சுகம் தரப்பட்டது, உன்னுடைய நம்பிக்கை வெற்றி கொண்டது. The faith has healed you. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? மூன்று வகை நம்பிக்கைகள் உண்டு. ஒன்று தன்னம்பிக்கை வேண்டும். என் மீது நானே நம்பிக்கை கொள்ளாத சமயத்தில் இறைவனாலும் ஒன்று செய்ய இயலாது. ஆனால் தன்னம்பிக்கை மட்டுமல்ல, நன்னம்பிக்கை தேவை. அந்த நன்னம்பிக்கை என்ன தெரியுமா? மற்றவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கூட்டாக வளருவோம். அந்த தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் சேருகிற சமயத்தில் மூன்றாவது இறை நம்பிக்கை வேண்டும். அந்த மூன்றும் இருக்கின்ற சமயத்தில் தான் தனி மனிதர்கள் மட்டுமல்ல, குடும்பங்கள் மட்டுமல்ல, கோவலையமே அது வளர்ச்சி பெறும், எழுச்சி பெறும். அந்த மூன்று நம்பிக்கையையும் நாம் பெற்றிட, அதனிலே தொடர்ந்து நாம் வளர்ந்திட, நல்ல இறைவன் நிறைந்த வரப்பிரசாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவாராக.